வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலில் நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை சாய்ஸில் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சேரலான்னு சொல்கிறாங்களா வேணான்னு சொல்கிறாங்களா, மாணவர்களுடைய ரிவ்யூ காலேஜ் ரிவ்யூ எப்படி இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதாவது வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து இந்த காலேஜில் இருக்குது, இந்த காலேஜில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும், அதே போல் இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கில் என்ன ரேங்க்குக்கு வந்து போன வருஷம் 2023 கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்க இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு காலேஜ். இந்த காலேஜெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னாவே வேலை வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம நிறைய மாணவர்கள்ட்ட பேசுகிற விதத்தில் நம்ம பார்க்கும்போது கல்லூரி ஒரு நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. இது ஒரு பழமையான ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேம்பஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸாக இன்றைக்கி காரைக்குடியில் பார்க்கப்படுது. காரைக்குடினா நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் தானே அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 1952 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு. அதே போல் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 5901. இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் கல்லூரியாக இருக்குது, அதாவது ஒரு தன்னாட்சி கல்லூரியாக வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ப்ரோக்ராம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியுமே இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 7 கல்லூரிகளை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்த கல்வித்தர மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ஒரு 7 கல்லூரிகளை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை கோர்ஸ் இருக்குது, அதாவது அண்டர் கிராஜுவேட் இப்போ வந்து யூஜி பண்ண போனீங்கன்னா எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். மொதல் இந்த காலேஜில் வந்து 5 கோர்ஸ் தான் யூஜி கோர்ஸ் இருக்குது. அந்த 5 கோர்ஸை வந்து இப்போ நான் சொல்கிறேன். அதாவது சிவில் இன்ஜினியரிங் இங்கே இருக்குது, அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, அதே போல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த 5 கோர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த 5 கோர்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், ரேங்க்கும் சொல்லுவேன், கட் ஆஃபும் சொல்லுவேன், ரெண்டையுமே பார்த்துங்க. இப்போ நம்ம சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 176 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஒரு கட் ஆஃபுக்கு நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும். அதே போல் ரேங்க் தான் ரொம்ப முக்கியம் தம்பி. ஜென்ரல் ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங்க உறுதி. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 191.5 க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற கம்யூனிட்டியுடைய கட் ஆஃப் நான் போட்டிருக்கேன், பார்த்துங்க. ஜென்ரல் ரேங்க் போட்டிருக்கேன், ஜென்ரல் ரேங்கை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அழகப்பா செட்டியாரில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்ச மாதிரி தான். அதுக்கடுத்த கட்டமாக இந்த காலேஜில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா அதாவது இந்த கட் ஆஃப் ஓசியில் 187 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கட் ஆஃப் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஜென்ரல் ரேங்க் ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, இங்கே சீட்டு உறுதி. அதே போல் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 180.5 க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்துங்க ஒரு ஒரு கட் ஆஃபும் பார்த்துங்க. ரேங்க் ஜென்ரல் ரேங்க் பார்த்துங்க, இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் இங்கே சீட்டு உறுதி. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போனீங்கன்னா இந்த அழகப்பா செட்டியாரில் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 166.5 க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கு நான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஜென்ரல் ரேங்க்கை பார்த்துங்க, இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சீட்டு உறுதி. இப்போ உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃபுக்கு என்ன ரேங்க் இருந்தால் கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப கம்மியான ஒரு டிபார்ட்மெண்ட் தான், அதனால் பிளேஸ்மெண்ட்டெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். மாணவர் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட நான் நேரடியாக பேசினேன். பிளேஸ்மெண்ட்டை பார்க்கையில் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2022-23 அந்த இதை தான் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது, இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம நேரடியாக கேட்டோம். அதன்படி கேட்க போகையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது சிஎஸ்சி அதுக்கப்புறம் இசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. பட் ஆனால் சேலரி வைஸ் அங்கே பார்க்கும்போது அந்த எல்பிஏ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேலரி வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி
அவங்க மெக்கானிக்கலுக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காது, சிவிலுக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காதுன்னு தான் சொல்லல. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எல்என்டி பைபாஸ் அங்கே நம்ம எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய கம்பெனி வந்து எங்கே இருக்குது, நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, சிவில் இன்ஜினியரிங்க்கும் வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்களாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் படிக்கையிலேயே ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். நான் ஒரு பையன்ட்ட இசி டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய பையன்ட்ட பேசினேன், அவர் வந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்காரு இன்டர்ன்ஷிப் பண்ண. அவர் சொல்கிறாரு, ஓகே தாங்க காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அதாவது உள்ளே வந்துட்டு போனீங்கன்னாவே ரொம்ப அந்த க்ரீன் கேம்பஸாக இருக்கும். காலேஜ் அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி, நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு போகிற அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே இந்த காலேஜுல இருக்குது, ப்ரைவேட் காலேஜுக்குன்னு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை யோசிக்காமல் எடுக்கலாமா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து டிபார்ட்மெண்ட்டு மட்டுமே இங்கே அங்கே படிக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கான லேபு அந்த ஸ்பெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கும் போது அவர் சொன்ன அவங்க மெசேஜ் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புவாங்களாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவர் அனுப்பியிருந்தார் நமக்கு மெசேஜ். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது அங்கே வந்து மெக்கானிக்கலுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கான், ஆனால் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு வந்து அங்கே பேக்கேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கான். மெக்கானிக்கல் சிவில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கங்க, மற்றபடி வந்து எடுக்கக்கூடாதுலாம் நான் சொல்ல. நீங்கள் சிஎஸ்சி இசிஎல்லாம் கிடைச்சா யோசிக்கவே வேணாம், சாய்ஸில் நீங்கள் கட்டாயமாக இந்த காலேஜை வைக்கிறீங்க. அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை. நிறையா மாணவர்கள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் உள்ளவங்களே, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய மாணவர்களே இந்த கல்லூரியை தேர்வு பண்ணுறாங்க. வெளி மாவட்டங்களிலிருந்தும் இந்த கல்லூரியில் வந்து படிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுவோம். எவ்வளோ பணம் வாங்குறாங்க, ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் ரொம்ப மிடிலான ஒரு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபீஸாக 12,000 ரூபா வாங்குறாங்க, 12,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சுன்னா 2,000 ரூபா கம்மி பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சில் பேசணும், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் லேபிள்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 ரூபா ப்ளஸ் ஒரு 1,500 ரூபா, 3,500 ரூபா கம்மி பண்ணுறாங்க. அதே டைம் நீங்கள் முதல் பட்டதாரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா 2,000 ரூபா கம்மி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அந்த ஃபீஸ் டீச்சரை நான் ஸ்ட்ரக்சரை நான் சொல்லிட்டேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபீஸை பார்க்க போகிறோம். ஹாஸ்டலில் எப்படி ஃபுட்டெல்லாம் இருக்குது, சாப்பாடு எப்படிங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கான். ஒரு சில நாள் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அழகப்பா செட்டியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி வந்து கவர்மெண்ட் காலேஜ், ஒரு சில நாள் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் வந்து நீங்கள் எல்லா நாளும் ஃபுட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்க முடியாது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹாஸ்டலில் வந்து நீங்கள் பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குது. கொஞ்சம் அவங்க புது பர்சனாக இருக்கையில் ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாருமே உள்ளே தான் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. வெளியே தங்கும்போது, ஹாஸ்டலுக்கு வெளியே தங்கும்போது 5,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படின்லாம் நம்மகிட்ட அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 13,000 ரூபா வாங்குறாங்க ஃபஸ்ட் இயருக்கு. அப்புறம் அடுத்தடுத்த வருஷத்தில் உங்களுக்கு கம்மியாயிரும், ஒரு 5,000, 6,000 இப்படி தான் வரும். அதே போல் உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் இந்த ஹாஸ்டல் ஃபீஸுக்கு வந்து மந்த்லி மந்த்லி ஒரு 1,200 ரூபாலேருந்து 2,000 வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ரொம்பவே மாணவர்கள் மத்தியில் அதிகமாக தேர்வு செய்யப்பட்ட கல்லூரி மட்டும் இல்லாமல் ரொம்ப பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருந்தால் யோசிக்காமல் எடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ, பாய்.